இப்பொழுது மாலை ஏழு மணி ஆகிறது இன்றைக்கு தேதி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அதாவது மார்ச் மாதம் ஆறாம் நாள் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் வருடம் இது நமது சேனல் தமிழ் வதர் வளாக் நான் உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இமானுவேல் கடந்த சில நாட்களாக நம்ம நிகழ்நேர தகவல்களை பதிவு செய்யலை எதனால் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சொல்லும்படியான அளவு மழை பதிவாகலை ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சுழற்சியானது நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து கொண்டு இருக்கிறது தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி ஆகையினால தமிழக வடகடலோர மாவட்டங்களில் அங்குமிங்குமாக மழை லேசாக பதிவாகி கொண்டிருப்பதையும் நம்மால் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது சில மணி நேரங்களுக்கு முன்பு வரையில் பார்த்தீங்கனாக்கா நாகப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகளில் நாலு மில்லி மீட்டர் அளவு மழை இன்று காலையிலிருந்து இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது போல் காரைக்காலில் காலை எட்டு முப்பது மணியிலிருந்து தற்போது வரையில் மூன்று மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது காலை நேரத்தில் மழை இருக்கக்கூடும் இவை தவிர்த்து நாம் பார்த்தோமே ஆனால் தற்சமயமும் பார்த்தீங்கன்னாக்கா கடலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் புதுச்சேரி மாவட்டத்தினுடைய சில இடங்களில் அதேபோல் விழுப்புரம் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய ஓரிரு இடங்களில் கூட மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது மேலும் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது அந்த சுழற்சியானது கடல் பகுதிகளில் தொடர்ச்சியாக மேற்கு தென்மேற்கு திசையில் நகரம் முற்படும் பொழுது இந்த மழை மேகங்களும் உள்ளே ஊடுருவுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலை பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அங்குமிங்குமாக இது தொடர்பான தகவல்களை இன்றைய பிற்பகல் நேர குரல் பதிவுலேயே நம்ம விவாதித்திருந்தோம் இப்பொழுது இந்த குரல் பதிவின் வாயிலாக சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் வேளாற் படங்களை அடிப்படையாக கொண்டு நிகழ் நேரத்தில் எந்தெந்த இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் எந்தெந்த இடங்களில் மழை பதிவாகலாம் அப்படிங்கிற தொடர்பான விஷயங்களை தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம் உங்களுக்கு அடுத்த இருபத்தி நாலு மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் இதற்கு முந்தைய குரல் பதிவுகளை நீங்கள் போய் தெரிந்து கொள்ளலாம் அதில் நான் ரொம்ப விரிவாகவே பதிவு பண்ணியிருக்கேன் இந்த குரல் பதிவை பொறுத்த பொறுத்தவரையில் இந்த குரல் பதிவை நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை இந்த குரல் பதிவிற்காக இதை ரொம்ப எளிமையாக முடிக்கிறதுக்கு தான் நான் விரும்புகிறேன் வாங்க நேரத்தை வரைய மாக்காமல் நம்ம நேரடியாக ரேடார் படங்களை வைத்து நிகழ்நேர தகவல்களை பார்க்க தொடங்கலாம் நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் தொடர் படங்களை நம்ம அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது சிதம்பரம் கடலூர் அந்த சாலையில் ஒரு சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெரிந்து கொள்ள இயல்கிறது இதே நம்ம எதிர்பார்த்திருந்தோம் இன்றைய பிற்பகல் நேர குரல் பதிவில் கூட மழை வாய்ப்புகளில் கடலூர் மாவட்டத்தை நம்ம குறிப்பிட்ட சொல்லியிருந்தோம் இவை தவிர்த்து தச்சமயம் வடலூர் பன்ரோட்டி இடைப்பட்டிருக்கக்கூடிய சாலையில் அதே போல விழுப்புரம் மற்றும் விக்கிரவாண்டி பகுதிகளிலும் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது அதே போல விக்கிரவாண்டி பன்ரோட்டி பகுதிகள் இவை தவிர்த்து மயிலம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது இந்நேரம் திண்டிவனம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பதிவாக தொடங்கி இருக்க வேணும் திண்டிவனம் மற்றும் விழுப்புரம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை பகுதிகளில் நிச்சயமாக மழை வந்து பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படி இல்லை என்றால் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் பதிவாகும் அப்படிங்கிறத இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் இவை தவிர்த்து நான் பார்த்தோமே ஆனால் மேல்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகள் ஓலக்கூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது தற்பொழுது இவை மட்டுமல்லாது அந்த புறவழிச்சாலை பகுதிகளில் கருங்குழி மற்றும் செங்கல்பட்டு இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் குறிப்பாக கோலம்பாக்கம் வட்டார பகுதிகள் மற்றும் பாளையனூர் வட்டார பகுதிகள் படாலம் வட்டார பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது நிச்சயமாக அந்த இடங்களிலெல்லாம் மழை பதிவாக இருக்க வேண்டும் நீங்கள் ஒருவேளை படாலம் சுற்று வட்டார பகுதிகளில் அதே போல் கோலம்பாக்கம் சுற்று வட்டார பகுதிகளில் இவை தவிர்த்து பாளையனூர் சுற்று வட்டார பகுதிகளில் வசித்து கொண்டு தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதி நிலவரத்தை மறக்காம எங்கள் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷன் வாயிலாக பகிர்ந்து கொள்ளுங்கள் மாமல்லபுரம் கல்பாக்கம் இடைபெற்று இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாக கொண்டிருக்கிறது இப்போது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் சென்னை புதுச்சேரி இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதியின் பல்வேறு இடங்களிலும் சிறப்பான தரமான சம்பவங்கள் அரங்கேறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது டெல்டா மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் மழை பதிவாகலாம் சில இடங்களில் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இது தொடர்பான

கடலோர பகுதிகளை மேலும் நெருங்கி அது அடைகிற பட்சத்தில் நிச்சயமாக பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய வெளிப்புற பகுதியானது விழக்கூடிய இடங்களில் குறிப்பாக அதற்கு வடக்கு திசையில் இருக்கக்கூடிய அந்த வெளிப்புற பகுதியானது கடலோர பகுதிகளில் எந்த இடங்களில் விழுதோ அந்த இடங்களில் பார்த்திங்கனாக்கா கனமழை பதிவாகுவதற்கு ஏதுவான சூழல்கள் உருவாகலாம் தற்சமயமே பாத்தீங்கன்னாக்கா புதுச்சேரி திண்டிவனம் விடைபெற்றிருக்க கூடிய சாலையில் திண்டிவனத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் மழை மையங்கள் பதிவாக கொண்டு தான் இருக்கிறது ஏற்கனவே சொல்லியிருந்ததை போலவே சென்னை புதுச்சேரி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் அதிலையும் குறிப்பிட்டு சொன்னோம்னாக்கா மரக்கானம் சென்னை இடைப்பட்ட இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் மழை மையங்கள் திரண்டு காணப்படுகிறது நிச்சயமாக அந்த சுழற்சியானது மென்மேலும் நகரும் பொழுது அந்த மழை மையங்கள் உள்ளே உடுவி ஒரு சிறப்பான மழைப்படிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல கருத்து கிடையாது இவை தவிர்த்து டெல்டா மாவட்டங்களிலும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அங்கொன்றும் இங்கொன்றும் மழை பதிவாகலாம் அதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து வரக்கூடிய இருபத்தி மணி நேரம் என்பது முக்கிய மிக முக்கியமான தருணம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா இந்த நாளை அடுத்த இருபத்தி மணி நேரத்தை பிற்பகல் நேர குரல் பதிவிலேயே நான் அப்படி தான் வழங்கியிருப்பேன் இந்த சுழற்சி நகரும் பொழுது நிச்சயமாக சில இடங்களில் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் சில இடங்களில் கனமழைப்பொழிவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது தற்போதையே அந்த சுழற்சி நிலவரத்தை பற்றி நீங்கள் ஏதாவது பதிவு பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க உங்களுக்காக அந்த குரல் பதிவை இப்போ நான் விரைவாக பதிவு செய்து முடிக்கிறேன் அவ்வளோதான் தொழர்களை இந்த குரல் பதிவை பொறுத்தவரையில் இந்த குரல் பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த குரல் பதிவு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுனாக்கா நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இதே போன்ற காணொலிகள் உங்களுக்கு இடையே இடையே வேண்டும் என்று நினைத்தீர்களே ஆனால் நீங்கள் நமது தமிழ் விதர் உலக யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பில் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க அப்பொழுதுதான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்யறோம் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன் வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறிவிட பெற்றுக்கொள்வது உங்கள் புதுச்சேரி வேதர்மணி மானுவேல் நன்றி வணக்கம்